الحركات في الصلاة، الحركات في الصلاة، أي حركة في الصلاة يمكن أن تصنف وتجعل في حكم من الأحكام التكليفية الخمسة. தொழுகையிலே செய்யப்படக்கூடிய அசைவுகள், எந்த அசைவை எடுத்துக்கொண்டாலும் இந்த இதனை, அதாவது அஹ்காம் தக்லீஃபியா என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்துடைய ஐந்து சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களுக்குள் ஒன்றிலே அதை உள்ளடக்க முடியும். ஹரக முஹர்ரம, ஒன்றோ ஹராமான தடை செய்யப்பட்ட அசைவாக இருக்கும். ஹரக மக்ரூஹா, அல்லது வெறுக்கப்படக்கூடிய ஒரு அசைவாக இருக்கும். ஹரக முபாஹா, அல்லது ஆகுமாக்கப்பட்ட முபாஹான ஹரக்காவாக ஒரு அசைவாக இருக்கும். ஹரக முஸ்தஹப்பா, அல்லது விரும்பத்தக்க சுன்னத்தான முஸ்தஹப்பான ஒரு அசைவாக இருக்கும். ஹரக வாஜிபா, அல்லது அது ஒரு வாஜிபான அசைவாக இருக்கும். அல் ஹரக அல் முஹர்ரம அல் தஹக அல் அக்ல வ ஷர்ப் அல் ஹரக அல் முதவாலி உர்ஃப அல் கைர் ஹாய அன்ஸர் இல ஸமா. ஹராமான அசைவு என்பது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புவது, பின்னால் திரும்புவது, அதிகமாக தொழுகையிலே தேவையில்லாமல் அசைவது, மேல் நோக்கி பார்ப்பது, இவையெல்லாம் இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. இது இதனால் அவருடைய தொழுகையும் வீணாகிவிடும், பாத்திலாகிவிடும். நாம் الثاني حركه مكروهه حركه يسيره لغير حاجه قليله لكن غير محتاج لها مثل التفت في الصلاه التفات يسير التفات كثير محرم. نعم இரண்டாவது வெறுக்கப்பட்ட ஒரு அசைவு. இதை பொறுத்தவரையில் ஒரு சிறிய சிறிய அசைவு, இலகுவாக ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறார், லேசாக திரும்பி பார்க்கிறார், இப்படியானவை அவருடைய தொழுகையை பாத்திலாக்கி விடாது. ஆனால் அது மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. الحركه المباحه تكون حركه لحاجه مثاله الان هو يصلي سقطت منه النظاره وخاف عليها ان تكسر وضعها بادنى حركه في جيبه يصح. எனவே ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அசைவு என்பது அவர் தேவைக்காக வேண்டி செய்கிறார். இரண்டாவதை பொறுத்தவரையிலே அவர் தேவையில்லாமல் அசைந்தார், அந்த பக்கம் பார்த்தார், இந்த பக்கம் பார்த்தார், இலகுவாக பார்த்தார். ஆனால் மூன்றாவதை பொறுத்தவரையிலே அவர் தேவைக்காக வேண்டி அசைகிறார். அவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து விட்டது. அதை கீழே அப்படியே வைத்தால் யாராவது மிதித்து விடுவார் என்று பயப்படுகிறார். அதை எடுத்து அவருடைய பையிலே அவர் போட்டுக்கொள்கிறார். எனவே இது அனுமதிக்கப்பட்ட ஒரு حركة مستحبة وهي الحركة التي يتوقف عليها كمال الصلاة مثال سد الفرج مثلا. நான்காவதை பொறுத்தவரையிலே விரும்பத்தக்க முஸ்தஹப்பான அசைவு, அதாவது தொழுகையில் ஒரு இடைவெளி வருகிறது, அந்த நேரத்தில் அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக வேண்டி ஒருவர் அசைகிறார். இது வரவேற்கப்படக்கூடிய விரும்பத்தக்க ஒரு அசைவாக இருக்கிறது. الأخير حركة واجبة هي الحركة التي يتوقف عليها صحة الصلاة إن لم يتحرك كانت الصلاة باطل وجدت على غترتي مثلا نجاسة وأنا أصلي لابد أن أزيل الغترة هذه حركة واجبة والله أعلم. ஐந்தாவதை பொறுத்தவரையிலே கட்டாயமாக அவர் அசைந்தே ஆக வேண்டும், அந்த செயலை செய்தே ஆக வேண்டும், தொழுகைக்கு வெளியால் உள்ள செயல் ஆனால் செய்தாக வேண்டும். ஏனென்றால் அதை செயலை செய்யாவிட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இப்படியான ஒரு செயலை செய்வதற்கு தேவை ஏற்பட்டால் அவர் கட்டாயம் அசைந்து அந்த செயலை செய்ய வேண்டும். உதாரணமாக அவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆடையிலோ அல்லது அவருடைய தலைப்பாகையிலே ஒரு நஜிஸ் இருக்கிறது, இந்த நஜிஸை அவர் தலைப்பாகையை கலட்டுவதற்கு அசைய வேண்டும். அவர் தலைப்பாகை கலட்டி போட்டுவிட்டு அவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த நேரத்திலே அவர் அந்த அசைவை செய்வது அவருக்கு கட்டாயமாக இருக்கிறது என்றால் அந்த நஜிஸை அவர் அகற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவர்.